ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சைஃபர் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம அமாங்கஸில் வரப்போகிற புது மேப்பான த ஏர்ஷிப் அதோட ரிவீல் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் ஷிப்பு வந்துட்டு அப்படி கிளவுட்லேருந்து மேலே வருது அழகாக. அப்படி வரையில் டாப்பட் அப்படின்ற ஸ்டிக்கரை வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. டாப்பட்னா என்னென்னா, ஹென்ரி ஸ்டிக்மெண்ட் கேமில் ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு டாப்பட். ஸோ அவங்களோட ஏர்ஷிப்பை தான் நமக்கு இந்த கேமில் புது மேப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்க்கல நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் காக்பிட்லேருந்து தான் கேம் ஆரம்பிக்கும் போல். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே தான் கூட்டமாக நிற்கிறாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு புதுசாக வரப்போகிற ஸ்கின்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேயே பார்க்கலாம். லைக் அந்த சயன் மண்டேல வந்துட்டு ஒரு கோல்டு கலர் ஹேர், அண்ட் அந்த சீஸ் மாதிரியான அந்த எல்லோ கலர் ஹேட், ரொம்ப முக்கியமாக அந்த பர்பிளோட அந்த பாதி ரோபாட் மாதிரியான ஒரு ஸ்கின் வந்துட்டு இதிலே தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வால்ட்டை கட்டுறாங்க. ஸோ அதோட டாப் லெஃப்டில் பார்க்கல அது ஏதோ கோல்டெல்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது. அண்டு சென்டரில் வந்துட்டு அந்த ரூபி வந்துட்டு அப்படி அழகாக ஓவர் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்க்கல ஏதோ நாலு ஸ்டாச்சு வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. பட் அது என்னன்றதை நம்ம மேப்பு வந்த பிறகு தான் பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேயர் வந்துட்டு பிரிக் அப்படின்ற ஒரு ரூம்லேருந்து கீழே போகிறாரு. அது பார்க்க ஒரு இன்ஜின் ரூம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அப்படியே கட்டடிச்சு நம்மளை வந்துட்டு செக்யூரிட்டிகிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு செக்யூரிட்டியில் ஒரு டாஸ்க் இருக்குது, ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரியல. நம்ம அதை மேப் வந்த பிறகு பார்ப்போம். அப்படியே அந்த செக்யூரிட்டிலேருந்து அடுத்து வந்துட்டு நமக்கு ஒரு மெடிக்கல் ரூமில் உள்ள ஒரு டாஸ்க்கை வந்துட்டு ஒரு டீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கார்பேஜ் எடுக்கிற டாஸ்க்கு தான். ஸோ அது லெஃப்ட் சைடில் பார்க்கல இது வந்துட்டு ஒரு ஒரே ஒரு பார்ட் மாதிரி தான் தெரியுது இந்த டாஸ்கில். ஏன்னா கார்பேஜ் எடுக்கிறது இங்கே, கொண்டு போய் கொட்டுறது இன்னொரு இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெடிக்கல் எம்டி கார்பேஜ் 0/2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான், இன்னொன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வரப்போகிற ஒரு சில டாஸ்க்கை வந்துட்டு டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் அந்த என்டர் ஐடி கோட், ஃபிக்ஸ் ஒயரிங், ஸ்டெபிளைஸ் ஸ்டீரிங், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுபோக நமக்கு என்னென்ன வரப்போகுது இடங்கள் அப்படின்றது இங்கேயே தெரியுது. லைக் காக்பிட், வியூவிங் டெக்கு, கேப் ரூமு, அப்புறம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஷவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய மேப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம மேப் வந்த பிறகு பார்ப்போம். அதுக்கடுத்து நமக்கு அப்படியே வந்துட்டு வால்ட்டில் அந்த ரூபி இருந்துச்சுல, அதை க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு டாஸ்கையும் வந்துட்டு நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மீட்டிங் ரூம்லேருந்து நம்ம பிளேயர் வந்துட்டு இறங்குறாப்புல இறங்குறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா லேடரில் இறங்குறாரு. ஸோ இந்த மேப்பில் வந்துட்டு நமக்கு லேடர்லாம் வேறு இருக்க போகுது. அந்த லேடர்லேருந்து இறங்கும்போது அப்படியே நமக்கு பிளேயரோட பேக் வியூ காட்டுறாங்க. ஸோ நம்ம க்ரூமேட்டு இந்த இம்போஸ்டரோட முதுகெல்லாம் இப்படி தான் இருக்குமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கில்லில் இம்போஸ்டரோட கையை மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல நம்ம லேடர்லேருந்து இறங்கும்போது நம்ம கையை யூஸ் பண்ணி இறங்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ பிளேயர் வந்துட்டு அந்த லேடர்லேருந்து இறங்கினோன்னே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் ரூமுன்னு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, அது மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு பிளேயர் நிற்கிற இடம் கேப் ரூம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு பறக்கிற தட்டு வந்துட்டு அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வருது. ஸோ நம்ம அதில் ஏறி ஜாலியாக அப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபீச்சரை வந்துட்டு ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னா, பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் முடிஞ்சாலோ இல்லை வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் அடித்து முடித்தாலோ நம்ம வந்துட்டு கேஃபேட்டேரியா அந்த மாதிரியான ஒரு சென்டர் இடத்துல தான் வந்துட்டு இறங்குவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே நம்ம வந்துட்டு எங்கே போய் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸும் ஒரு இடத்துலலாம் இருக்க மாட்டாங்க, யாராவது ஒன்று ரெண்டு பேர் உங்கள் கூட வந்தாலே அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான். இந்த இடத்துல தான் நம்ம பிளேயர் வந்துட்டு இன்ஜின் ரூம் அப்படின்ற இடத்த செலக்ட் பண்ணிட்டு இறங்குறாரு. இறங்குறோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் நமக்கு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் வந்துட்டு தெரியுது. ஸோ அதை பார்க்கல நமக்கு லான்ச், ரெக்கார்ட்ஸ் அண்டு ஆர்மரி, இது மூணும் ஒரு புது இடம் அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய டாஸ்க் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆர்மரியில் புட் அவே ரைஃபிள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மேப்பில் வந்துட்டு நமக்கு கன்னெல்லாம் வேறு இருக்கும் போல், பொறுத்திருந்து பார்ப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா லாஞ்சில் க்ளீன் டாய்லெட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்துட்டு நம்ம பண்ணாத ஒரே விஷயம் இது தான், அதையும் பண்ண விட்டானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாபட்டாஜை வந்துட்டு லைட்டாக ஒரு டீஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. இது பார்க்கல ஓட்டு டாஸ்க் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அந்த கேப் ரூமுக்கு கீழே வந்துட்டு ஒரு நம்பர் பேடு மாதிரி தெரியுது. நம்ம பொதுவாக எல்லா மேப்லேயும் வந்துட்டு ஓட்டுனா இந்த மாதிரி நம்பர் பேடு போட்டு தான் போவோம். ஸோ இது ஓட்டுவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் அப்படியே கிச்சனில் வந்துட்டு சமைக்க தெரியாமல் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஸோ இந்த கேமில் நம்ம பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே இம்போஸ்டர் வந்துட்டு சதாக்குன்னு கழுத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இவரை வந்துட்டு நம்ம இம்போஸ்டர் சதாக்குன்னு கொண்டுட்டு போயிடுறாரு. அப்படி கொண்டுட்டு போகையில் வர கில் அனிமேஷன் தான் வந்துட்டு மாஸாக இருக்குது. இது ஒரு புதுசான கில் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இம்போஸ்டர் வந்துட்டு கண்ணுலேருந்து லேசர் பீமா சொயின்னு விட்டு நம்ம பிளேயரை பொசுக்கி தள்ளிட்டு போயிடுறாரு. பொசுக்கி தள்ளிட்டு போன பிறகு அமோங்கஸ் த ஏர்ஷிப் அப்படின்னு ஒரு பெரிய டைட்டிலை போட்டு இந்த ரிவீலை முடிச்சிட்டாங்க.